Hallelujah. கத்துடை பரிசுத்தநாம மகிமைப்படுவதாக இந்த பெண்கள் ஆராதனையில் வந்திருக்கிற மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு காரியத்திற்காக நாம் காரியத்தை தியானித்து நம் வாழ்க்கையில் அதன் அடிப்படையில் ஜெபிக்க இருக்கிறோம். அழித்தால் பிழைப்பீர்கள் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. இதன் அடிப்படையிலே ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ரோமர் 8:11. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ மாம்சத்தின்படி பிழைக்காம கர்த்தருடைய அந்த ஆவியானவருடைய உதவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் வேதாகமத்தில் ரெண்டு சகோதரிகளுடைய ஒரு தீரமான செயல்களை சற்று நாம் தியானித்து அதனுடைய கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. யாபீன் என்று சொல்லுகிற ஒரு கானானிய ராஜாவுடைய சேனாபதியாகிய இருந்தவன் சிசரா. இந்த சிசராவுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். இவ்வளவு ஒரு பெரிய நல்ல பலமுள்ள ஒரு சேனாபதி இஸ்ரவேலை 20 வருஷமாக கொடுமையாக ஒடுக்கி கொண்டிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் அவர்களுக்கு நியாயாதிபதிகள் ஆளுகை செய்து கொண்டிருந்த காலம். அவர்கள் கொஞ்ச நாள் கர்த்தரை நன்றாக உறுதியாக பற்றி கொண்டு கர்த்தரை சேவித்து கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்பார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போவார்கள். விலகி போகிற நாட்களில் கர்த்தர் அவர்களை சத்துருக்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் தேவ ஜனங்கள் தான், தேவ ஜனங்கள் பல நேரங்களில் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய கரத்தில் அவர்கள் இல்லாதபடியினால் சத்துருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இந்த ஆரம்ப பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் அப்படி நமக்கு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போதெல்லாம், எல்லா நேரமும் நாம் கர்த்தரை விட்டு விலகினதினால்தான் எனக்கு இந்த சோதனை, எனக்கு இந்த பிரச்சனை என்று நாம் நினைக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் நம் வாழ்க்கை தேவனுடைய கற்பனைகள், சட்டத்திட்டங்கள், அவருடைய வசனத்தின் அடிப்படை இவற்றில் இல்லாதபடி நாம் சற்று விலகும்போது சில நெருக்கங்களினூடாக, சில இடுக்கங்களினூடாக, சில அடிமைத்தனத்துக்குள்ளாக தேவன் நாம் செல்லும்படி அனுமதித்து விடுகிறார். அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறபடி தேவ ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். நாங்கள் எங்கள் வழிகளெல்லாம் சீர்படுத்திடுறோம். சில நேரம் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை உணர்த்துகிறார். ஏதோ ஒரு வழியில் உணர்த்தப்படும் போது அவர்கள் மறுபடி தேவனை அண்டிக் கொள்ளுகிறார்கள். அப்படி அண்டிக் கொள்ளும்போது அவர்களுக்கு பெரிய விடுதலை உண்டாகிறது. அப்போ தேவ ஜனங்களுக்கு இப்படி ஒரு நெருக்கம் வந்த நாட்கள் தான் அந்த சிசரா அவ்வளோ தன்னுடைய பலத்தை கொண்டு அந்த ஜனத்தை பயங்கரமாக ஒடுக்கி கொண்டிருந்தான். இந்த ஒடுக்கி கொண்டிருந்த நாட்களிலே தேவன் தம்முடைய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெண்ணாகிய தெபோராளை எழுப்பினார். தெபோராள் தீர்க்க தரிசனம் சொல்லி பாராக் என்பவரை அவர் எழுப்புகிறார். நீ எழும்பு, தேவன் இஸ்ரவேலர் கையில் அந்த சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் இவனுக்கு பயங்கரமான படைபலம் இருக்கிறது எதிரிக்கு. ஆனால் இந்த பக்கத்தில் தேவ ஜனங்களுக்காக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. உடனே எப்படி அந்த தெபோராள் தீர்க்கதரிசியின் மூலமாக பாராக்குக்கு சொல்லப்பட்டதோ அப்படியே அவன் அந்த செபுலோன் நப்தலி நாடுகளில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு 10,000 பேராக சேர்ந்து தாபோர் மலை என்னப்படுகிற மலைக்கு ஏறி போகிறார்கள். இவர்கள் தாபோர் மலைக்கு ஏறி போனார்கள் என்று சிசரா கேள்விப்பட்ட உடனே அவன் தன்னுடைய 900 இருப்பு ரதங்கள், அவனுடைய ஜனங்கள், இவர்களை எல்லாம் கூட்டி கொண்டு அவனும் கூட அவன் இறங்கி வருகிறான். ஒரு பள்ளத்தாக்கில் அவன் இறங்கி வருகிறான். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
ஆண்டவர் தெபோராள் மூல சொல்றாரு, அந்த சிசராவையும் அவனுடைய சேனையையும் நான் அந்த பள்ளத்தாக்குக்கு இழுத்து கொண்டு வந்து உன் கையில ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்காக எந்நேரமும் தேவன் கிரியை செய்ய வல்லவர், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் சில நேரம் நினைப்போம் விடுதலை தாமதிக்கும் போது நம்முடைய பிரச்சனைகள் மாறுவது, பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகும்போது, அல்லது வியாதி படுக்கை சில போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது நினைக்கிறோம், ஏன் இவ்வளவு நாள் ஆகிறது, இன்னும் எனக்கு இந்த பிரச்சனை தானா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறார், என் பிள்ளையை நான் எப்போது விடுதலை செய்வேன், அவர் அதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவரிடம் நெருங்கி சேர வேண்டும், அவருடைய வசனத்தின்படி வாழ, அவருடைய கட்டளைகளின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது அவர் நம்மிடத்தில் வந்து அந்த சத்ரு என்ன பண்றாராம், அவனுக்கு இடத்துல இருந்து அந்த 900 இருப்பு ரதங்கள் ஜனங்கள் எல்லாம் இழுத்து கொண்டு வந்து பள்ளத்தாக்குக்கு கொண்டு வராராம், கொண்டு வந்து உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் மிக அழகாக சொல்லுகிறார். அதே போல சிசரா புறப்பட்டு வந்தான், இவர்கள் தாபோர் மலையில் இருந்து இறங்கினார்கள், யுத்தம் ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் தேவனால் ஒரு கலக்கம் அனுப்பப்படுகிறது. யாருக்குள்ள, இந்த சிசராவின் சேனைக்குள்ளாக தேவனால் உண்டாகிற ஒரு கலக்கம் உண்டாயிற்று. இந்த கலக்கம் உண்டாகும்போது இந்த ஜனங்கள் தானாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையிலே பட்டு விழுந்து மரித்து போனார்கள். இந்த சிசரா 900 இருப்பு ரதங்கள் இருந்தும் ஒரு ரதத்தில் கூட அவனால் இருக்க முடியலை. எல்லாம் பயங்கரமான தோல்வி, அழிவு, பின்னடைவு ஏற்பட்ட உடனே அவன் பயந்துட்டான். ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் நடந்து போகிறான், நடந்து ஓடி போகிறான், நடந்து போல ஓடி போனான், கால்நடையாக ஓடி போகிறான். அவன் அப்படியே ஓடி போகும்போது அங்கே யாகேல் என்கிற ஒரு பெண்ணுடைய கூடாரம், ஒரு குடும்பத்தார் இருக்கிறாங்க. அங்கே போன உடனே இந்த யாகேல் தன்னுடைய வீட்டுக்குள்ள அவனை ஏற்றுக்கொண்டா. அவன் சொல்றானா, இந்த இடத்துல ஒருத்தன் வந்ததா நீ சொல்லாதன்னு சொல்லி உடனே அவனுக்கு அவன் தண்ணி கேட்கிறான், அவளுக்கு பாலை ஊத்தி கொடுக்குறான், அவனை நல்ல அமைதியா தூங்க வச்சிட்டான். அவன் ரொம்ப டயர்டா ஆயாசமாய் தூங்கி கொண்டிருக்கும் போது இந்த யாகேல் தன்னுடைய கையிலே ஒரு கூடார ஆணியை எடுத்துக்கொண்டாள், ஒரு சுத்தியலை எடுத்துக்கொண்டா, கரெக்டாக அந்த சிசராவுடைய நெற்றி பொட்டில் அந்த ஆணியை வைத்து தன்னுடைய கையில் இருக்கிற சுத்தியலால் ஒரு அடி போட்டா. ஆயாசமாய் தூங்கின அவன் அப்படியே செத்து போனான். ஹல்லேலூயா. எப்படி ஒரு பெரிய வெற்றி பார்த்தீர்களா, ஒரு பெண்ணுடைய ஒரு வீரமான செயல். நமக்கெல்லாம் கை வருமா, சிலருக்கு பாச்சா அடிக்கிறதுக்கே பயப்படுவாங்க, பல்லி அடிக்கவே பயப்படுவாங்க, சிலர் பாம்பு கூட அடிச்சிடுறாங்க, சில சகோதரிகள் அவ்வளோ வீரமானவர்களும் கூட இங்கே இருக்கிறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட வீரமுள்ள பெண்மணியாக இந்த யாகேல் அந்த கூடார ஆணியை நெற்றியில் வைக்கும்போது கை இப்படி கொஞ்சம் ஆடி இருந்ததுன்னு வைங்க, சிசரா என்ன பண்ணியிருப்பான், முழிச்சிருப்பான், இவன் நிலைமை என்ன ஆயிருக்கும். ஆனால் அவ்வளோ தைரியம் இந்த பெண்மணிக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட தைரியசாலிகளாக அவருக்காக நாம் எழும்ப வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த சிசராவுக்கு 900 இருப்பு ரதம் இருந்துச்சு. அவனுக்கு அந்த இருப்பு ரதத்தை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல, அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு இருந்திருக்கும், தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஆனால் அவனுக்குள்ளாக பாருங்க, ஏன்னா அவனை கொண்டு இழுத்து கொண்டுல ஒப்பு கொடுக்குறாரு, அப்போ எவ்வளோ பயங்கரமான சத்துரு. அப்போ இவனுக்குள்ளாக ஒரு ஆணவமான எண்ணம், எனக்கு 900 இருப்பு ரதம் இருக்குது, ஒன்று ரெண்டு ரதம் இருந்தாலே பெருமையாக தான் இருக்கும், அந்த ரதத்தில் எத்தனை குதிரைகள், எத்தனை அவர்களுக்காக வீரர்கள், அது எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்போ 900 இருப்பு ரதம்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இவனுக்குள்ளாக ஒரு ஆணவம், ஒரு ஆணவமான பெருமையுள்ள ஒரு எண்ணம், ஒரு இருமாப்பு நிறைந்த, கர்வம் நிறைந்த ஒரு இருதயமாக இவனுடைய இருதயம் இருந்திருக்கிறது. அதனால தான் அவன் அவ்வளோ ஒரு அதிகாரத்தோடு, அவன் கையில் அதிகாரம் இருக்குது, அவன் கையில் எல்லாம், அவனுடைய கையில் பலம் இருக்குது, அவனுக்கு படைபலம் மிகுதியாக இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது அவன் நினச்சிருப்பான், என்னை யாரும் அசைக்க முடியாது, எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும், அதனால இந்த இஸ்ரவேலை நான் ஆளுகை செய்கிறேன், 20 வருஷம் ஆளுகை செஞ்சிட்டேன், இனி நடக்க போகிற யுத்தத்திலேயா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்க போகிறாங்க என்கிற ஒரு மிகுந்த ஆணவத்தோடு படைபலங்களை கொண்டு அந்த 900 இருப்பு ரதங்களை கொண்டு இறங்கி வருகிறான் பள்ளத்தாக்குக்கு. கர்த்தர் இழுத்து வந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த ஆணவம், இருமாப்பு, பெருமை,
கர்வம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அதனுடைய சுபாவங்கள் நமக்குள் இருக்க கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நாம் மாம்சமானவர்கள், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். அப்ப மண்ணின் சுபாவம், மாம்சத்தின் சுபாவம் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்டு பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்டோமோ அன்றைய தினம் நாம் கிறிஸ்துவுடையவர்களாக மாறுகிறோம். அவரோடு கூட உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவரோடு கூட நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் வேதத்தில் படிக்கிறோம், அதே ரோமர் 8வது அதிகாரத்தில் தான் படிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். அப்போ தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவதால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ இப்போ நாம யாரு? மாம்சத்துக்குரியவர்களா? இல்லை, நாம் யார்? ஆவிக்குரியவர்கள். நாம் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள். அதனால தான் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் பரிசுத்தாவியை பெற்ற தேவ ஜனம், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம் என்ன சொல்லுவோம்? ஆவிக்குரியவர்கள். இதுதான் அதனுடைய வார்த்தை. அப்போ நாம் ஆவிக்குரியவர்களாய், அதாவது பரிசுத்த ஆவிக்கு உரியவர்களாய் இருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவிக்கு உரியவர்களாகிய நாம் தேவஜனம். இப்போ நாம் வருவோம், தேவஜனமாக இருக்கிற நம்மை இந்த ஆணவம், இந்த அகங்காரம், கர்வம், பெருமை, இருமாப்பு, இப்படிப்பட்ட அந்த சிசராவுடைய செயல்பாடுகள், அந்த குணாதிசயங்கள் நமக்குள் இருந்தால் அது மாமிசத்துக்கானவர்களாகிய நம்ம மாமிசத்துக்கு உரியவர்களாக நம்மை மாற்றிவிடுகிறது. ஆவிக்குரியவர்கள் என்ற தரத்தை நாம் இழந்து போகிறோம். அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. பல நேரங்களில் ஒருவேளை அதிகமாக இந்த சிசராவை மாதிரி பெரிய காரியம் நம்ம செய்யாட்டி கூட சின்ன சின்ன விஷயங்கள் நம் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு, இப்போ அவனுக்கு ஒரு பெரிய படைபலம் இருந்தது, அவனுக்கு நிறைய ஆள் பலம் இருந்தது, அவன் கையில் அதிகாரம் இருந்தது. இது போல நமக்கும் தேவன் நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி சின்ன 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 இப்படிப்பட்ட ப்ரிவிலேஜஸ் ஆண்டவர் தந்திருக்கிறார். சின்ன காரியங்கள், ஒரு நமக்கு சாதகமாக அனுகூலமாக சிலர் இருப்பார்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சில காரியங்கள் வரும்போது சொல்லுவீங்கல்ல, எனக்கும் சப்போர்ட்டுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, எனக்காக பேசுகிறதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்போது நமக்காகவும் சிலர் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது. பூமியிலே தேவன் தந்திருக்கிற மனுஷ தயவு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் தேவன் அதையும் நமக்கு தருகிறார். எப்படி தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தருகிறாரோ அப்படியே இந்த பூலோகத்தில் நம்மோடு இருக்கிறவர்கள் மத்தியில், அது சபையிலாக இருக்கலாம், உங்கள் சமுதாயத்திலையா இருக்கலாம், குடும்பத்திலையா இருக்கலாம், எந்த உறவினர்கள் மத்தியிலாக இருக்கலாம், எங்கே ஆனாலும் உங்களுக்கென்று சில மனுஷ தயவுகள் இருக்கிறது. அப்போ சில மனுஷ தயவுகள் இருப்பதனால் அடுத்தது தேவன் உங்களை சில வசதி வாய்ப்புகளோடு வைத்திருக்கிறார். நல்ல ஒரு வீடு, வாகனம், நல்ல உங்களுக்கான வஸ்திரங்கள், இன்னும் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், கல்வி அறிவு, அந்த காரியங்களை சில மேலான அனுபவங்களை தேவன் தந்திருக்கிறான். உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் நல்ல வேலையில் இருக்கலாம், நல்ல தொழிலில் இருக்கலாம், ஏதோ ஒரு மேலான நிலைமையை பெற்றிருக்கிறீர்கள். சிசராவுக்கு சில மேன்மைகள் இருந்தபோது அவனுக்குள்ளாக ஆணவம் வந்தது, இருமாப்பு வந்தது, பெருமை வந்தது, அவனுக்குள்ளாக அந்த முரட்டு குணம் இருந்தது. இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் எனக்கு சில வாய்ப்புகளை தந்திருக்கிறார். யாருமே அவ்வளவு ரொம்ப குறைவானவர்கள் அல்ல. எல்லாருக்கும் ஒரு சில, ஒருவேளை மற்றவர்களுக்கு இருப்பது உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களிடத்துல சில விசேஷங்கள் இருக்கிறது. அப்படி சில விசேஷங்கள், நன்மைகள் இருக்கும்போது நமக்குள்ளாக இந்த சுபாவம் தலை தூக்க வாய்ப்பு வருகிறது. ஏதோ ஒரு காரியம் குடும்பத்தில் நடந்த உடனே சொன்ன உடனே, ஏன் நான் சொன்னால் கேட்க மாட்டியா, நான் யார் தெரியுமா, இல்லை இதை ஏன் இஷ்டப்படி தான் செய்வேன், எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் செய்வாங்க, நான் வந்து அவங்ககிட்டலாம் சொல்லிடுவேன், இப்படியெல்லாம் செஞ்சிருவேன், இப்படியெல்லாம் வார்த்தைகள் வருகிறதா? இதுதான் இருமாப்பான சாயல் கொண்ட வார்த்தைகள் அன்பானவர்களே. இல்லை மற்ற மனுஷரோடும் சபையிலையும் சரி, நான் எவ்வளோ வருஷமாக அந்த சபையில் ஆராதிக்கிறேன் தெரியுமா, நான் சொன்னால் இவ கேட்க மாட்டாளா, நான் சொல்கிறத இவங்க செய்ய மாட்டாங்களா, நடக்காதா,
எனக்கு எவ்வளவு வருஷம் அனுபவம் இருக்குது தெரியுமா என்று பேசுகிறோமா? அதுதான் கர்வத்தின் துணி, பெருமையின் சாயல். அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சிசராவுடைய அந்த சாயல் நம்மில் சற்று வெளிப்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை குறித்து துக்கப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மிகவும் வருத்தப்படுகிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நான் என் பரிசுத்த ஆவியை என் பிள்ளைக்குள் கொடுத்து ஆவிக்குரியவளாக அவளை மாற்றி ஆவிக்குரியவளாக நடக்க பண்ணுகிறேன், ஆனா மாமிசத்தின் சுபாவத்துக்கு தன்னை விட்டு விட்டாளே, தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாளே என்று ஆவியானுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. வேதனைப்பட்டு என்னைக்கும் அவர் துக்கப்பட்டு நமக்குள் இருந்து கொண்டு இருக்க மாட்டார். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் துக்கப்படுகிறார் இந்த சம்பவங்கள் வரும்போது. ஒருவேளை வெளியில பேசாவிட்டாலும் மனசுக்குள்ள, நான் யாருன்னு இவங்களுக்கு தெரியலையே, ஏன் அது இதெல்லாம் இது பண்ணல, எனக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது தெரியுமா, நான் பேசினா நான் சொன்னால் நடக்கும் என்பது தெரியுமான்னு உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு எண்ணம் எழும்பினால் கூட ஆவியானவர் நம்மை குறித்து துக்கப்படுகிறார். ஏனென்றால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷர்களுக்கு கொஞ்சம் அந்த சுபாவம் சில நேரம் வாய் வெளியே வார்த்தை வெளியே வராவிட்டாலும் முகத்தை பார்க்கும்போது தெரியும்ல, ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறாங்க, ரொம்ப பெருமை பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. சொல்லுவீங்கல்ல, பார்த்தாலே ரொம்ப பெருமையா இருக்கு, கிட்ட யாரும் போக முடியாது அப்படி சொல்றோம். அப்போ வாயின் வார்த்தை வெளிப்பட முன்னாடியே அந்த ஃபேஸ், முகத்தின் பாவனை, நடக்கிற நடை, சில காரியங்களை பார்த்த உடனே வெளிப்படுகிறது. ஆனா நம்முடைய ஆண்டவர் இந்த மாதிரி வெளிப்பாடுகள் வரும் முன்பதாக, இந்த குணங்கள் நம்மில் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படும் முன்பதாகவே உள்ளத்தின் ஆழத்தில் எழும்பும் போதே அவர் பார்த்து விடுகிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. ஆதியாகம 6வது அதிகாரத்தில் அதுதான் சொல்றாரு, மனுஷர்களுடைய நினைவுகளின் தோற்றம் முதல் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டாராம். மனுஷனுடைய நினைவை மட்டும் அவர் பார்க்கல, அது எங்க தோன்றுது, அது எப்படி வருது, எதனால இந்த எண்ணம் வருதுன்னு கூட கண்டுபிடிச்சிடுறார். நாம எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு பெருமை இல்லையே, நான் ஒன்றும் அகங்காரமா நடக்கலையே, நான் அப்படி பேசலையே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் அது உள்ள இருக்கிறத மட்டும் பார்க்கல, உள்ளத்தின் ஆழத்துல அது எங்க உருவாகுது, எங்க உருவாகுதுன்னா எதனால வருது. நம்ம பார்த்தோம்ல சிசராவுக்கு என்ன இருந்தது, படைபலம் இருந்தது, நல்ல பணபலம் இருந்திருக்கும், நல்ல ஆள் பலம் இருந்தது, அதிகாரம் கையில் இருந்தது, அதனால வந்ததுன்னு நம்ம சம்பவத்தை பார்க்கும்போது சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் முன்பதாகவே, ஏன் இவனுக்குள்ள இந்த பெருமை வருது, இவளுக்குள்ள இந்த அகங்காரமான எண்ணம் ஏன் வருது, ஏன் இந்த மேட்டிமை வருகிறது, ஏன் இந்த இருமாப்பு இவளுக்கு வந்தது என்பதை, அது எதனால வந்ததுன்னு அவர் அழகாக கண்டுபிடிச்சிடறாரு. ஏன், ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த உடனே, இல்லை ஒரு மேன்மை வந்தவுடன். சொல்லுவாங்க அப்போல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்ட சமயத்தில் அன்பா தாழ்மையாக பேசுவா, இப்போ என்ன பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் அது உண்மை இல்லாமல் இருக்கலாம், அவங்க பார்க்காம உண்மையாக கவனிக்காமல் போயிருப்பாங்க. சில நேரத்தில் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். நீங்கள் சிலரை அப்படி பார்த்திருப்பீர்கள், ஏனென்றால் உங்களுக்கு சற்று ஏழ்மை நிலைமையாக இருக்கும், இல்லை நீங்கள் சில இடுக்கண்களுக்குள் இருப்பீர்கள், அவங்க உங்களை கண்டுக்கிடாமல் இருக்கலாம். அப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போது ஆண்டவர் அதை முன்னதாகவே காண்கிறார், ஆழத்தில் காண்கிறார். அப்படி காண்கிற அவர் அவைகளை அழிக்க விரும்புகிறார். அன்னைக்கு அந்த சிசராவை அதுக்கு மேலே ஆண்டவர் வைக்க விரும்பலை. தம் ஜனத்துக்கான தண்டனையும் தீருகிற நாட்களாக இருந்திருக்கும், எல்லாம் ஒன்று போல கைகூடி வந்திருக்குது. ஒரு ஸ்திரீயினால், அந்த யாகேலினால் இந்த சிஸ்ராவின் தலையை உடைத்தார். ஹாலலூயா. இன்னைக்கு நாம தான் அந்த யாகேலா இருக்கணும. நமக்குள் வருகிற அந்த கெட்ட குணங்கள், சிஸ்ராவின் கெட்ட குணங்கள் நமக்குள் வருகிறதா, இவைகளை நாம் தேவனுடைய ஆவியினால் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. அன்று எப்படி ஒரு கூடார ஆணியையும் சுத்தியலையும் எடுத்து அந்த சிசராவை வெற்றி கொண்டாலோ, அழித்து போட்டாலோ, அதுபோல இன்றைய தினம் கர்த்தருடைய ஆவியினால் நாம் அவரோடு செய்கிற ஜெபத்தினால், கர்த்தருடைய வசனத்தினால், வார்த்தையினால் இந்த குணங்களை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை,
இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ளாக இந்த காரியங்களில் ஒரு சின்ன ஒரு துளியளவாவது இருக்கிறதா, அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதா? சில நேரங்களில் வெளியிலே வார்த்தைகளினால் சொல்லுவோம், நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அவளை விட நான் நல்லா இருக்கிறேன், இவங்களை விட என் குடும்பம் உயர்வாக இருக்குது, இதை விட என் பிள்ளைகள் நல்லா படித்து நல்லா மேன்மையாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? கர்த்தருக்குள் நம்ம நன்றி செலுத்தும்படி அவர்கிட்ட சொல்லலாம், அப்பா என்னை நீங்கள் இவ்வளோ மேன்மையாக வச்சுருக்கிறீங்களே ஸ்தோத்திரம்னு. ஆனால் அடுத்தவங்களை என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், ஒப்பிட்டு பேசாதீர்கள். அவங்க அப்படி வாழ்கிறாங்க, ஆனால் நான் அதை விட நல்லா இருக்கிறேன், அந்த மாதிரி ஒப்பிடாதீர்கள். இதில் ஒப்பிடுறதுல இன்னொரு விஷயம் இருக்குது, இது வந்து ஒரு உயர்வு மனப்பான்மையில் ஒப்பிடுதல், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இனி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது பாருங்கள், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுவும் அந்த ஒப்பிட்டு பார்க்கறதுனால தான். அவங்கெல்லாம் அப்படி வாழ்கிறாங்க, எனக்கு இப்படி இல்லையே, இவங்கெல்லாம் இப்படி போகிறாங்க, நான் இப்படி இருக்கிறேனே, இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குது, இவ்வளோ பேர் இவங்க கூட இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லையே, அப்படியே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஒப்பிட்டு பார்க்கணும்னா ஒரே ஒரு ஆள் கூட ஒப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் இயேசு, ஹல்லேலூயா. ஏன்னா அவரை குறித்து தான் சொல்லியிருக்குது, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணுமா? மற்றவர்களுடைய வளர்ச்சியை, மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு ஒரு நாளும் பார்க்க வேண்டாம். கிறிஸ்துவையே ஒப்பிட்டு பார்ப்போம், அவரை பார்ப்போம், அவர் எப்படி இருக்கிறார், அவர் எவ்வளோ அன்பாக இருந்திருக்கிறார், நான் எவ்வளோ அன்பாக இருக்கணும், அவர் எவ்வளோ மேன்மையாக இருந்திருக்கிறாரு, அந்த மாதிரி நானும் கனத்துக்குரியவளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல வாழ வேண்டும் என்று இயேசுவை ஒப்பிட்டு நம் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட சிசராவுக்குள் இருந்த அந்த கிரியைகள், அந்த காரியங்கள், அப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்கள் நமக்குள் இருந்தால் இந்த நாளில் பரிசுத்த ஆவியினால் அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நமக்குள்ள சும்மா பார்க்கும்போது நான் பெருமைப்படுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, நானே பரிதாபமாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லிக்கொள்ளுவோம். ஆனால் இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், நமக்குள் பெருமை இருக்கிறதா, ஆணவம் இருக்கிறதா, ஏதோ ஒரு காரியங்களினால, அதிகாரத்தினாலோ ஏதோ ஒரு நல்ல காரியம் நமக்கு இருக்கிறதுனால நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெருமையான சுபாவங்கள் வெளிப்படுகிறதா, இருமாப்பான சுபாவங்கள் இருக்கிறதா? நான் தான் பெருசு, யாருக்கும் நான் அடங்கி நடக்க மாட்டேன், யார் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியாது, நான் நினச்சதை தான் செய்வேன், அப்படி இருக்கிறீங்களா யாராவது? இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய இருதயங்கள் அப்படி ரொம்ப இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு கடந்த காலங்களை போலெல்லாம் அறிந்து கொள்ளு, அவங்களுக்கு நாலேஜ் நிறைய கெயின் பண்ணுறாங்க, நிறைய காரியங்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எல்லாமே பெற்றுக்கொள்ளுகிறதுனால் அவர்கள் நினைக்கிறது இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் குடும்பம், இதுதான் பெற்றோர், இதுதான் சகோதரர், இதுதான் எங்கள் இது ஸ்கூலில், எல்லாமே அவங்க அப்படி ரொம்ப குறைவாக எண்ணி விடுகிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் உண்டு, ஒரு பிள்ளை வந்து ப்ரீகேஜ் போனோடனே அவளுக்கு ஸ்கூலில் ஆல்ஃபாபெட்ஸ் சொல்லிக் கொடுத்தாங்க, ஏபிசி. உடனே அது சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோடனே அது எழுதவும் ஆரம்பிச்சுது, அது ஏபிசிடின்னு எழுதினோடனே எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் எங்கள் டீச்சர் சொல்லி தந்துட்டாங்க. பார்த்தீங்களா, அது அறிந்து கொண்டது அவ்வளோதான், அந்த அறிந்து கொண்டதுனால அது சொல்லுது இவ்வளோ தான் உண்டு உலகத்தில், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இன்று நம்மில் அநேகர் அப்படி தான் இருக்கிறோம், ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியங்கள் வரும்போது அதை நம்ம நினைக்கிறது இதுதான், இப்படி தான் இதை செய்யணும், இந்த இடத்துல இப்படி தான் பேசணும், சில நேரங்களில் சிலரை நடத்தும் போது, சில காரியங்கள் செய்யும்போது இப்படி தான் சொல்லணும், இப்படி பேசினா தான் இவங்க கீழ்ப்படிவாங்க என்று நாம் சில காரியங்கள் நினைக்கிறோம். அன்பானவர்களே, அந்த மாதிரிப்பட்ட நேரங்களில், அப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும், ஆண்டவரே என் குடும்பத்தில் இல்லை என் வீட்டில் அல்ல, நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் மூத்த அக்காவாக இருக்கலாம், பெற்றோர் இல்லை, இல்லை மூத்த அண்ணன் குடும்பமாக இருக்கலாம், ஏதோ உங்களுக்கு ஒரு நடத்துகிற ஒரு லீடர்ஷிப்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில் நம்முடைய வார்த்தைகள், செயல்கள் இவற்றின் மூலம் என்ன வெளிப்படுகிறது? தாழ்மையாக நடந்து கொள்ளுகிறோமா? எல்லாரும் நம்மிடத்தில் வந்து பேசத்தக்க விதத்திலே அன்பாக நடந்து கொள்ளுகிறோமா? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? பாரமாக இருக்கிறதா, இல்லை அன்புள்ளதாக இனிமையானதாக இருக்கிறதா? இவற்றை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ சத்ருவை முதலாவது இனம் கொண்டு கொள்ள வேண்டும். சத்ருவை அழிக்கணும்னா யார் சத்ருன்னு தெரியணும்ல,
கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்குறோம். நாம் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சும்மா பிளைனாக பார்த்த உடனே சரீரத்தின் செய்கைனா என்ன? கையினால் எடுக்கிறோம், வாயினால் பேசுகிறோம், கண்ணுனால் பார்க்குறோம். அப்போ எதை அழிக்க வேண்டும், எந்த செயலை அழிக்க வேண்டும் என்று தெரிய வேண்டுமானால் அழிக்கப்பட வேண்டிய செயல் எது என்பதை முதலாவது இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஹாலலூயா, ஹாலலூயா. இதற்காக தான் தேவன் இந்த காரியங்களை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அதை முதல்ல பார்க்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த சிசரா 900 இருப்பு ரதங்கள் அவனுடைய ஜனங்கள்லாம் இருக்கும்போது இந்த ஜனத்தை கொடுமையாய் ஒடுக்கினான். அந்த வசனத்தில் மிக அழகாக சொல்லியிருக்குது. வீட்டில் போய் அந்த போர்ஷன் 4:5 வாசிச்சு பாருங்கள். கொடுமையாய் ஒடுக்கினான், கொடுமையாய் ஒடுக்கினான். இன்றைக்கி எந்த காரியத்தில் எந்த விதத்தில் யாரை நாம் ஒடுக்கி கொண்டிருக்கிறோம்? ஒடுக்குகிறோம் என்று கூட தெரியாமல் ஒடுக்கலாம். ஒருவேளை சிலர் ஒடுக்கப்படுகிறதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் மன கடினத்தினால இவ்வளோ காலம் செய்தாச்சு இல்லை, இன்னும் இப்படியே போயிடுவோம். சிலருக்கு சில மருமக்கள் மாமியாரை ஒடுக்குவார்கள். பெற்றோரை ஒடுக்குகிற பிள்ளைகளே இந்த நாட்களில் இருக்கிறார்கள். வார்த்தையினால், செயல்களினால் பெற்றோரை சொல்லுவாங்க, என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுக்கிட்டு இருக்கிறா, என் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில காரியங்களினால் ஒடுக்குகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அது சிசராவுடைய செயல். 20 வருஷமாய் கொடுமையாய் கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்கின சிசரா. எந்த சுபாவம் நமக்குள்ள? அந்த ஆணவத்தினால், எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிட்டார், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு நல்ல வீடு இருக்குது, அவருக்கு நல்ல வேலை இருக்குது, இன்னும் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால என் மாமியாரா மாமனாரா அவங்க போட்டுக்கு இருக்கட்டும். வார்த்தையினால் ஒடுக்குகிற அனுபவம் இருக்கிறதா? நான் அந்த புருஷனை, அந்த நல்ல புருஷன் சொல்கிறீங்கல்ல, அந்த நல்ல புருஷனை உங்களுக்கு தந்தது யார்? கர்த்தர்னு சொல்கிறீங்க. ஆனால் கர்த்தர் தந்தார் அவங்கள பூலோக பிரகாரமாக நம்ம கொடுத்தது யார்? அந்த தாயும் தகப்பனும், அதாவது உங்கள் மாமியார் மாமனார். அப்போ அந்த நல்ல புருஷன் என்று புருஷனை மட்டும் சேர்த்து கொண்டு அதை வைத்து கொண்டு ஆணவத்தோடு, இருமாப்போடு, பெருமையோடு நடந்து கொண்டு வார்த்தையிலும் செய்கையிலும் உங்கள் மாமனார் மாமியாரை நீங்கள் உதாசனப்படுத்தவோ, அவங்கள வந்து கொஞ்சம் நிசாரமாக நடத்தவோ செஞ்சீங்கன்னா அதுதாங்க ஆணவம். அந்த ஆணவம் எப்படி வந்தது? நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைத்ததுனால். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், அந்த வாழ்க்கை துணையை எனக்கு தந்தது யார்? இந்த பூலோக பெற்றோர் தானே தந்தாங்க. அப்படி ஒரு நல்ல புருஷன் உங்களுக்கு கிடைச்சதுக்காகவாது உங்கள் மாமா மாமியாரை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஹலலூயா, ஹலலூயா. அவர்களிடத்தில் குறைவை பார்க்கும்போது நினைக்கணும், சரி அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க பேசுகிறாங்க, என்னன்னாலும் எனக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுத்தாங்களே, நல்ல ஒரு பையனை பெற்று வளர்த்து எனக்கு தந்திருக்காங்களே, அந்த எண்ணம் உங்களுக்கு வரணுங்க. கத்துறதை எதிர்பார்க்கிறார். அப்படி நினைக்கும் போது அந்த ஆணவம் அடங்கி போகும், ஒரு தாழ்மை வந்துவிடும் நம்முடைய உள்ளத்திலே. ஹாலலூயா, ஹாலலூயா. பிள்ளைகளை குறித்து பெருமையாக நினைக்கிறீங்களா? என்ன காரியத்தை குறித்து நினைக்கிறீர்கள்? அப்போ அப்படி நினைக்கிறது தான் அந்த நம்முடைய வார்த்தையில் வெளிப்படுகிறது, செயல்களில் வெளிப்படுகிறது. சிலர் யோசிக்காமல் சில வார்த்தைகளை பேசி விடுவார்கள். கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒரு பயம் இல்லாமல் அந்த வார்த்தையை பேசுகிறாளே என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தை எப்படி வருகிறது? ஆணவத்தினால் வருகிறது. அந்த ஆணவம் எங்கிருந்து வந்தது? வாழ்க்கையின் ஒரு பக்கம் சுபீட்சமாக இருப்பதினால், மகிழ்ச்சியாக இருப்பதினால், நிறைவாக இருப்பதினால் அதன் அடிப்படையிலிருந்து எழுந்து வருகிறது. நீங்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்பதை மறந்து போகாமல், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை மறந்து போகாத படிக்கு இந்த ஆணவத்தை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். அதை நினைங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆவிக்குரியவள், என்னை ஆண்டவத்தை ஆழ்விலிருந்து உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலைமையில நான் ஆண்டவருக்குள்ள பணிவோடு நடந்து கொள்ளுவேன். ஹாலலூயா, ஹாலலூயா. அப்படிப்பட்ட ஆணவத்தை ஆவியின் பலத்தினால் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த சத்துருவை எப்படி இனம் கண்டு கொள்ளணுமா? என்ன வார்த்தை நம்ம வாயில வருது? வாயிலிருந்து வார்த்தை வரும்போது, நம்ம பேசும்போது, செய்யும்போது, நடக்கும்போதெல்லாம் அப்படி ரொம்ப நினைவோடு நம்ம செய்ய மாட்டோம், திடீர்னு வந்துடும். ஏன் திடீர்னு வருது? சிலரும் பேசிட்டு நினைப்போம், ச்சே நான் இப்படி பேசிட்டேனே, இப்படி பேசிட்டேன்னு நினைக்கிறோம். அது ஏன் வருது சொல்லுங்க? உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும், இருதயம் அப்படி நிறைஞ்சிருக்குது.
அப்போ அப்படிப்பட்ட ஆணவமான பெருமையான கௌரவமான எண்ணத்தால் இருதயம் நிறைந்திருப்பதால் அதன் நிறைவினால் வாய் பேசுகிறது. அப்போ திடீர்னு அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரல, இருதயம் நிறைஞ்சு அப்படியே மேலே வந்ததுனால அந்த வார்த்தை என்ன பண்ணிருச்சு, வெளியே வந்து விட்டது. தெய்வ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சத்துருவை இனம் கண்டு கொண்டு ஜெயிக்க வேண்டும். முதல்ல இனம் கண்டு கொள்ளணும், இனம் கண்டு கொள்ளணும். இந்த சத்துரு யார், என் வாழ்க்கையில் எவ்வளவு ஆணவத்தையும் பெருமையும் இவ்வளோ நான் நிரம்பி இருக்கிறேனே. சில நேரத்தில் அமர்ந்திருந்து உட்கார்ந்திருந்து யோசிச்சு பார்க்கணும், நான் எப்படி நினைக்கிறேன். இன்னொன்று, நம்ம சிந்தனையை செக் பண்ணாலே நிறையா கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை எல்லாம் பேசிட மாட்டோம், உட்கார்ந்து யோசிக்கணும். நம்ம நினைவு எங்கே இருக்குது? ஆண்டவரே, நான் இவ்வளோ பெருமையாக நினச்சிட்டேனே ஆண்டவரே, இவ்வளோ மேன்மையாக நான் நினச்சிட்டு இருக்கேனே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஏன்னா உங்கள் சமூகத்தில் தாழ்த்துகிறேன்னா. ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தும் போது அந்த சத்ரு அழிந்து போவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கெங்கே எழுந்து நிற்கிறது? வார்த்தைகள் வெளிப்படும் போது அதை கவனித்து பாருங்கள். உங்கள் செயல்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒன்றும் வேண்டாம், வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன வார்த்தையில், ஒரு வார்த்தை பரிமாற்றத்தில் கொஞ்சம் வேகம் வரலாம், சில நேரம் கொஞ்சம் கோபம் வரும், அதெல்லாம் தப்பு இல்லை. அதெல்லாம் மனுஷர்களாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாம் வரதான் செய்யும். ஏன்னா மாம்சத்தில் இருக்கிற காலமளவும் நமக்கு அந்த காரியங்கள் வரும். ஒரு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்றால் அப்போ அது எப்படி? அப்போ வந்து சுய புத்தி இல்லாட்டாதான் ஒருவேளை அப்படி எல்லாம் கேட்டுட்டு அப்படி இருந்துட்டுருக்கலாம், இல்லை கோமா ஸ்டேஜில் இருந்தால் தான் அப்படி இருக்க முடியும். அதனால் கோபப்பட சொல்கிறேன்னு நினச்சி என்ன சந்தோஷம் எல்லாருக்கும். கோபம் வரும், உண்மைதான், இயற்கை. ஆனால் அந்த கோபத்திலே அடுத்து நம்ம பண்ணுவோம் பாருங்கள், என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கணும். அப்படியே அந்த காப்பி கப்பை கொண்டு போய் டப்புன்னு வச்சுருவோம், இல்லை அந்த சிங்கில் தூக்கி போட்டுருவோம். இதுதான் ஆணவத்தின் ஒரு சின்ன சாயல். அப்படி ஒரு எண்ணம் நமக்குள் இருப்பதனால் மட்டுமே கோபம் வந்தது போட்டேன்னு சொல்கிறது. கோபம் வரும்போதும் கொஞ்சம் மனசில் ஒரு பயம், ஒரு சின்ன எண்ணம், ஐயோ அந்த கப்பை போட்டால் உடஞ்சி போகும், இல்லை சப்பி போகும், அப்படி ஒரு எண்ணம். இல்லைன்னா இந்த போடுற சத்தம் கேட்டால் எனக்கும் ஒரு போடு கிடைக்கும், அப்படி ஒரு பயம். இல்லை எங்கள் மாமியார் இருக்காதுல இந்த டம்னு இந்த சவுண்ட் கேட்டால் இப்போ வந்து என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க, ஏதோ ஒரு பயம் இருந்தால் ஆணவம் தானே அடங்கிரும். அதெல்லாம் இப்போ இல்லை, இல்லை அடக்குமுறை இல்லை, மாமியார் அடக்குமுறை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மொத்தம் நம்ம சபையிலலாம் என்னென்ன சிலர்லாம் நினைத்து பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல சாட்சி நிறைந்த மாமியார் மார் நிறைய பேர் நம்ம சபையில் இருக்கிறாங்க, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நல்ல மருமகள் மார், எப்படி இந்த காலத்தின் பிள்ளைகள் எந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் சரி, பழைய காலம் போலலாம் இல்லை, அவர்கள் என்ன செய்து கொண்டாலும் எப்படி இருந்து கொண்டாலும் அவங்கள நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி அன்பாக அவ்வளோ பாசமாக நடத்துகிற மாமியார் நம்முடைய சபைகளில் அநேகரை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட மாமியார் எனக்கு இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாத்திரத்தை தூக்கி அப்படி போட்டு போயிடக்கூடாது. அதையும் அவங்க ஆனால் சகிச்சிடுறாங்க, பாவம் சின்ன பிள்ளை தெரியாமல் என்னமோ பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் உன்னிடத்தில் உனக்குள் இருக்கிற ஆணவத்தை அவர் சரியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு யாரோ ஒரு யாகையிலே எழுப்பி அதை அழிக்கும் முன்பதாக ஆவியினாலே சரீரத்தின் இப்படிப்பட்ட ஆணவத்தை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. என்ன ஒரு சின்ன விஷயம், ஆனால் உள்ளத்துக்குள் அது ஒரு பெருமையான எண்ணம் இருக்குது. சிலருக்கு டௌரி கொண்டு வந்ததில் பெருமையாக இருக்கலாம், அழகில் பெருமையாக இருக்கலாம், வேறு ஏதாவது வேலை செய்வது சம்பாதிப்பது இவற்றில் பெருமை இருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், அது பெருமை அல்ல, தேவன் உங்களுக்கு தந்த ஈவு. எந்த ஒரு மேன்மை நம் வாழ்க்கையில் இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கட்டும், நம்ம கரத்தில் இருக்கட்டும், ஒரு மேன்மை நமக்கு இருக்கிறதோ அது எல்லாவற்றையுமே இது எனக்கு என்னுடையது அல்ல, இது தேவன் எனக்கு தந்த ஈவு. தேவன் எனக்கு தந்த ஈவு என்று சொல்லும்போது அதை கனமாக நாம் எண்ணும் போது தானாக தாழ்மையை தரித்தவர்களாக மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாழ்மையோடு இருக்கும்போது இப்படிப்பட்ட செயல்கள் வரவே செய்யாது. வேணா ரெண்டு சொட்டு கண்ணீர் வரலாமா இருக்கலாம், கஷ்டமான நேரங்களில் ஆணவமான செயல்கள் வாழ்க்கையில் வெளிப்படாது. அப்போ முதல் காரியம், சத்துருவை இனம் கண்டு கொள்ளுதல். அப்போ இந்த ஆணவத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்தப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே நம்மளை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, பலர் அவங்க சொன்னது இவங்க சொன்னது, அதனால தான் நான் இப்படி செஞ்சிட்டேன், அதனால தான் நான் இப்படி செஞ்சிட்டேன், அதனால தான் இதை உடைச்சிட்டேன், அதனால தான் தூக்கி போட்டுட்டேன் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும், நாம் தேவ பிள்ளைகள், நாம் ஆவியை பெற்ற ஆவிக்குரியவர்கள். அதனால நமக்கு அது உள்ளத்தில் ஆவியானவர் மெதுவாக நம்ம கலவரம் எண்ணம்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு ரொம்ப டயர்டாயிரும். எல்லாம் முடிச்சப்புறம் அப்படியே அமைதியாக இருக்கும்போது
ஆவியானவர் மெதுவாக பேசுவார், மெதுவாக அவர் பேசுவார். சில நேரம் நேரடியாக பேசின மாதிரி இருக்கும். என்னன்னால நீ அதை போட்டு உடைச்சிருக்க கூடாதுல்ல. இந்த எண்ணம் ஒருவேளை அசரீரியாக கேட்காவிட்டாலும் உள்ளத்துக்குள்ள எல்லாம் இந்த கலவரம் அமைஞ்சு எல்லாம் அமைதி வந்த உடனே ஒரு எண்ணம் வரும், சரி என்னனால நான் இதை தூக்கி போட்டு உடைச்சிருக்க கூடாது, என்னன்னால நான் இப்படி பேசியிருக்க கூடாது என்ற எண்ணம் வருது பாருங்க. இதுதான் உணரக்கூடிய ஒரு தருணம். சிலர் சில வேலை என்ன பண்ணிடுறோம், அப்படி எண்ணம் வந்தாலும் இந்த வீட்டில் இப்படி நான் நடந்தாதான் இனி எல்லாம் சரியாக இருக்கும், ஒரு நாள் நான் இப்படி பண்ணினாதான் இனி எப்படி இருப்பாங்க எல்லாரும், கொஞ்சம் என்னை பற்றி ஜாக்கிரதையாக இருப்பாங்க அப்படி நினைவு வருது பார்த்தீங்களா. அது அடுத்தது ஆணவத்துக்கு அடுத்தபடி. ஆனால் தேவ பிள்ளைகள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு உணர்வு வந்த உடனே ஆமா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னனால நான் இதை செஞ்சுருக்க கூடாது, என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எதுவானாலும் இந்த வார்த்தையை நான் பேசியிருக்க கூடாது, அவங்க உள்ளத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பாரமான கல் மாதிரி ஒரு வார்த்தையை தூக்கி போட்டுட்டேனே, இனி எடுக்க முடியாதே ஆண்டவரே, தயவுசெய்து என்னை மன்னியோன்னு ஆண்டவர்கிட்ட உருண்டு பிறண்டு மன்னிப்பு கேட்டு பரிசுத்த ஆவியினால் ஆண்டவருடைய வசனத்தின் உதவியினால் இப்படிப்பட்ட ஆணவமான செயல்களை அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் சகோதரிகளாகிய உங்களை ஆண்டவர் என்னென்ன பொறுப்புகளில் வச்சிருக்கிறார், சண்டே சர்ச்சில் சில ஊழியங்களாக இருக்கட்டும், சண்டே ஸ்கூலாக இருக்கட்டும், யூத்தாக இருக்கட்டும், ப்ரேயர்ஸெல்லாம் இருக்கட்டும், எந்த ஊழியமாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு என்ன பொறுப்பு தந்திருக்கிறார், நீங்கள் ஒருவேளை தொழில் நடத்துகிறவர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பொறுப்புகள் தேவன் தந்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பொறுப்பு, ஊழியத்திலே தேவன் பொறுப்புகளை தந்திருக்கிறார். எந்த பொறுப்புகளை தேவன் தந்தாலும் அதை ஒரு பதவி ஒரு காரியம் என்று எண்ணிக்கொள்ளாமல் அதை தாழ்மையோடு ஆண்டவருக்குள்ளாக செயல்படுத்துவோம். அதற்கேட்ட வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட கேட்போம், அந்த உள்ளம் அப்படி மாறும்படி ஜோம் பண்ணுவோம், கத்த செய்வார். அதே போல் அதை சத்ருவை கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன பண்ணணும், தீத்து கட்டிடணும். அன்னைக்கு அவள் என்ன பண்ணிட்டான், நெற்றி பொட்டில் வச்சு அடி, ஒரே அடி தான், ஒரே அடி தான் அடிச்சிருப்பா. ஏன்னா ஒருவேளை அடுத்ததுன்னா சுதாரிச்சு எழும்பிட்டா என்ன பண்றது, ஒரே அடியில் அடிச்சு முடிச்சிட்டான். அப்போ அந்த ஆணவம் நிறைந்த சிசரா தன்னுடைய பதவி தன்னுடைய மேன்மைகளினால் அவன் பெரிய கர்வத்தோடு இருமாப்போடு வந்தான், எனக்கு விரோதமாக யாரும் கிடையாது, யாரும் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது என்கிற ஒரு எண்ணத்தோட வந்தவனை அந்த யாகேல் ஒரே அடியில் அடித்து தீர்த்து விட்டாள். இந்த நாட்களில் நமக்குள்ளா எழும்புகிற அந்த காரியங்களையும் இப்படியே ஜெயம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த உள்ளங்களெல்லாம் இதற்கு அர்ப்பணித்து நீங்கள் வந்து அந்த காரியங்களில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த காரியத்தில் என்ன சரி பண்ணுங்க, நான் ஒரு ஆணவம் இல்லாமல் நல்ல ஒரு தாழ்மையோடு நான் நடக்கணும், அன்போடு நடந்து கொள்ளணும், என் வார்த்தை நல்லா இருக்கணும், பணிவாக இருக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து இருந்தீங்கன்னா சீக்கிரத்தில் கத்துறவங்களை இந்த விஷயத்தில் ஜெயம் கொண்டவர்களாக மாற்றிடுவார். மட்டுமல்ல நீங்கள் பெற்ற ஜெயத்தினால் இன்னும் அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெறும்படிக்கு, அது உங்கள் குடும்பத்திலையாக இருக்கட்டும், தேசத்தின் சூழ்நிலையாக இருக்கட்டும், இன்றைக்கி பார்த்தா எங்கேயுமே பெருமை இருமாப்பு அகங்காரம் அகந்த என்று பல கொடிய காரியங்களினால் பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகளை மேற்கொள்ளும்படிக்கு அதற்காக ஜெபிக்க தேவைப்பட்டால் விவேகமாய் செயல்படும்படிக்கு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னும் ஒரு சகோதரியுடைய செயலையும் நாம் தியானிப்போம். அதற்காக நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம், இதுலேயும் ஒரு பெரிய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். கிதியோன் என்னும் யெருபாகாலின் மகனான அபிமலைக்கு என்பவன், அவங்க அப்பா இறந்த பிறகு, அந்த கிதியோன் இறந்த பிறகு அவனுக்கு ஒரு பதவி ஆசை. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த கிதியோனுக்கு இன்னும் மனைவிகள், அதில் ஒரு மனைவியுடைய மகன்தான் இந்த அபிமலேக்கு என்பவன். இந்த அபிமலேக்கு அவனுடைய அம்மா வந்து சீகேம் அப்படிங்கிற ஊரில் உள்ளவா. அந்த அம்மாவுடைய அப்பா குடும்பம், அம்மாவுடைய குடும்பத்தினரிடத்துல இவன் போகிறான், போய் பேசுகிறான், இந்த எருபகாலுடைய 70 பிள்ளைகள் உங்களை ஆள்றது நல்லதா, ஆளுகை செய்கிறது நல்லதா, இல்லை நான் ஒருத்தன் உங்களை ஆளுகை செய்வது நல்லதா, இவ்வளோ அழகாக கேட்குறான் பாருங்கள். எங்கேயாவது ரெண்டு பேர் ஆளுகை செய்கிறதே பெரிய பாடாது, நமக்கு நல்லா தெரியும் ரெண்டு பேர் ஆளுகை செய்ய முடியுமா, முடியவே முடியாது. அப்படிங்கும்போது 70 பேர் ஆளுகை செய்கிறது நல்லதா, இல்லை நான் மட்டும் ஆளுகை செய்தால் போதுமா என்று கேட்குறான். அப்போ அவங்களுக்கு அவங்ககிட்ட இப்படி ஒரு கேள்வியை வச்சுட்டு சொல்கிறான், நான் உங்கள் எலும்பில் நான் உங்கள் எலும்பும் மாம்சமுமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் உங்கள் சொந்தக்காரன், இரத்த பாசம். அதை இவன் சுட்டி காட்டுறான் பாருங்க, ஒரு அழகான ஒரு வார்த்தையை போட்டுடுறான். அப்போ இவன் இந்த வார்த்தை போட்டோடனே அவனுடைய தாய் வழி உறவினர்களான அந்த சீகேம் ஊர்க்காரவங்களுக்கு கொஞ்சம் யோசனை,
இந்த வார்த்தை அப்படி சென்டிமெண்ட்டாக பேசிட்டான்ல, நான் உங்கள் எலும்பும் மாம்சமாக இருக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாகும், நான் வேற யாரும் இல்லை. அப்போ நீங்கள் என்னை ஆளுகை செய்யும்படி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக உங்கள் பட்டணத்தில் உள்ள பெரிய ஆட்கள்கிட்டலாம் நீங்கள் பேசுங்க, மூப்பர்கள்ட்ட பேசுங்கன்றான். அதே போல் அவங்க பேசுகிறாங்க, அங்குள்ள பாகால் பேரித்துங்கிற கோயிலேருந்து ஒரு 70 வெள்ளிக்காசு எடுத்து இந்த அபிமலைக்கு கொடுக்குறாங்க. அவன் அதை வச்சு கொஞ்சம் போக்கிரிகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு படையாக சேர்த்துக்கிட்டு அவன் போகிறான். இப்படி அவனுடைய கிரியைகள் நடக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த மாதிரி கிரியைகள் செய்து கடைசியில் ஒரு சமயத்தில் தேவன் ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பொல்லாப்பு செய்கிற ஆவியை கட்டளையிட்டதுனால சீகேம் பட்டணத்தார் இவனோட உடன்படிக்கை பண்ணி இவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே, அந்த பட்டணத்தார் இவங்களுக்கு இவனுக்கு விரோதமாக மாறிட்டாங்க. இதற்கிடையில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவன் இந்த பணம் இந்த 70 வெள்ளிக்காசை வாங்கி ஆட்களை சேர்த்துட்டு இவன் நேரம் இவனுடைய சகோதரர்கள் 70 பேர், இவங்க அப்பாவுடைய பிள்ளைகள், இந்த 70 பேரையும் ஒரே கல்லில் கொலை செய்தான். ஏன்னா இவன் ஆளுகை செய்யணும், முதல்ல என்ன பண்ணணும், கொலை பண்ணும். முதல்ல போய் நைஸாக பேசினான், இச்சகமான வார்த்தைகளை தன்னுடைய தாயின் குடும்பத்தார்கிட்ட போய் பேசி கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துட்டான். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறான், இதற்கு தடையாக இருக்கிற தன்னுடைய சகோதரர்களான 70 பேரை கொலை செஞ்சிடறான். அதில் கடைசியில் உள்ள அந்த கிதியோனுடைய பிள்ளைகளில் கடைசி பிள்ளையான யோதாம் மட்டும் தப்பிடுறான், மற்ற எல்லாரையும் கொலை பண்ணிட்டான். அப்போ இவனுக்கு இப்போ பெரிய வே கிளியர், யாரும் எதிர்ப்பவர்கள் இல்லை என்ற ஒரு நிலைமை. அவன் நினச்சிட்டா நம்ம ஆளுகை செய்யலாம், ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். நீ இச்சகம் பேசி, இச்சகமான வார்த்தைகளை பேசி உனக்கு சாதகமாக சிலரை எடுத்துக்கொண்டாய், ஆளுகை செய்ய தடையாக இருக்கிற உன் சகோதரர்களை கொலை செய்து போட்டாய், எவ்வளோ பெரிய பாதகமான செயலை செஞ்சிட்ட. ஆனால் ஆண்டவர் நீடிக்கவே விடலை, அவன் நினச்சா நான் ஆளுகை செய்வேன் என்று. ஆண்டவர் சரியான நேரத்தில் ஒரு பொல்லாப்பு செய்கிற ஆவியை கட்டளையிட்டு இந்த சீகேம் பட்டணத்தார் இவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. அடுத்தது இவனுக்கு நிறைய பிரச்சனை வந்து, சுருக்கமாக சொன்னா அந்த சீகேம் பட்டணத்தாரும் எந்த கோயிலிருந்து எடுத்து கொடுத்தாங்களோ அங்கே போய் ஏறி அதையே அபிமலைக்கு தீக்கொளுத்தி போட்டான். இந்த அபிமலைக்கு அடுத்த தேபேஸ்ங்கிற ஒரு பட்டணத்துக்கு போய் அதை பிடிக்கிறதுக்காக போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை எடுத்து மேலே இருந்து என்ன பண்ணிட்டா, நேராக போட்டா அபிமலைக்கின் தலையில் அது கரெக்டாக விழுந்து மண்டை உடைந்தது. எப்படி ஒரு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்கிறார் என்பதற்கு அவர் அவ்வளவு அழகாக எழுதி வச்சிருக்கிறார். இந்த அபிமலைக்கின் சுபாவம் என்ன, இச்சகம் பேசும் வார்த்தைகள், நைஸாக பேசுறது, பாலிஷ்டாக பேசுறது, ரொம்ப எதற்காக பேசுறது, தன் லாபத்துக்காக, சுயநலத்துக்காக, பதவி ஆசையினால் நிறைந்து பேசுகிற வார்த்தைகள். அவனுக்கென்று ஆள் சேர்க்கும் படிக்கு, எனக்கும் 4 பேர் வேணும்ல, குடும்பத்துக்குள்ளே இப்படி பண்ணுவாங்க, டிவைட் அண்ட் ரூல். குடும்பத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, இல்லை 4 பேர்னு வச்சுக்கோங்க, தாய் தகப்பன் பிள்ளைகள், மகனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, மருமக வந்தாச்சு, உடனே என்ன ஆகுது, அநேக வீட்டில் பரவாயில்ல நல்லா இருக்குது, ஆனால் சில வீடுகளில் ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வந்துடுது. இந்த மருமகள் அப்படியே ஏதாவது பேசி 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 அந்த குடும்பத்துக்குள்ளாய் சில பிரச்சனைகள் உண்டாகி விடுகிறது, சில குழப்பங்கள் உண்டாகி விடுகிறது, அப்போ பிரிவினை வந்து விடுகிறது. இப்போ அவங்களுக்கு நினச்சது நடந்துட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க, சிலர் அப்படி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த காரியம் தேவனுக்கு பிரியமற்றது. ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும், நம்ம ஊர்களெல்லாம் அதை ரொம்ப பார்க்கலாம், ஒரு வயதான ஒரு பெரிய முதியவருக்கு 10 பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் திருமணமாகி அவர்களுக்கு பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததி, அப்போ அவர்களெல்லாம் அவ்வளோ ஒற்றுமையாய் ஒருமனமாய் இருந்து வந்த அந்த காலம், அடுத்து யாரோ ஒருத்தர் 2 பேர் மூலமாக அப்படியே பிரிவினை வருகிறது, அப்படி பிரிந்தே போய்விடுகிறார்கள், அவ்வளோ ஒரு பயங்கரங்கள் நடக்கிறது. இது ஒரு இச்சகம் பேசும் வார்த்தையினால் இந்த பிரிவினை ஏற்படுகிறது. தேவன் அதை வெறுக்கிறார், அருவெறுக்கிறார். இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க யாருடைய வாழ்க்கையில்லாத அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா அன்பானவர்களே, குடும்பத்திலையாக இருக்கலாம், சபைக்குள்ளாக இருக்கலாம், தனக்கு ஒரு எண்ணம், எனக்கு இதுதான் பிடிக்கும், இல்லை இதில் நான் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும், அப்படி ஏதோ ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரிடமாய் மெதுவாக பல்ஸ் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம சொன்னால் கேட்பாங்களா, இது நடக்குமா, இல்லை அவங்கெல்லாம் அச்சோ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசக்கூடாது, நம்ம தேவ பிள்ளைகள்னு சொல்லிட்டாங்கன்னா ஒருவேளை எங்கேயாவது போய் சொல்லிட்டா என்னை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களே,
அப்போ நான் ஆளை கரெக்டாக கவனித்து கண்டுபிடிச்சி எடுக்கணும் அப்படின்னு மெதுவாக வலை வீசி வலை வீசி வலை வீசி அந்த தீய மயக்க வலைக்குள் சிலரை இழுத்து கொள்ளுவார்கள். அது பல இடங்களில் சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லா இடங்களையும் நடக்கிறது. அது அந்த மாதிரி தேவ பிள்ளைகள் செய்யும்போது தேவனுக்கு அது சற்றும் பிரியமல்ல. தேவன் காரிய சித்தி அந்த விதத்தில் கட்டளையிட ஏற்பட விடவே மாட்டார். அன்று இந்த அபிமலைக்குடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் எல்லாம் செட் பண்ணி செட் பண்ணி வந்து என்னவோ பண்ணிட்டு இருந்தான், ஆனால் தேவனால் ஒரு பொல்லாப்பு அங்கே வந்தது. தேவனால் பொல்லாப்பு வந்தது. அபிமலைக்கு அவனுக்கென்று ஆள் சேர்க்க தான் பதவியில் அமரும்படிக்கான எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தாலும் தேவனால் பொல்லாப்பு வருகிறது. இன்று நாம் எப்படி இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே? நம்முடைய வார்த்தை குடும்பத்திலேயா இருக்கட்டும், சமுதாயத்திலேயோ சபையிலேயோ எங்கேயானாலும் இங்கே வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், எங்கே ஈடுபட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அநேகருக்கு அந்த மகளிர் குழுக்கள் இருக்கிறது, அங்கே அங்கத்தினர்களாக நடத்துபவர்களாகலாம் இருக்கிறீங்க. எப்படி செயல்படுகிறீர்கள்? உங்களுக்கென்று ஒரு சிறு கூட்டத்தை ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறீர்களா? அதற்கென்று இச்சகமான வார்த்தைகளை பேசி இருக்கிறீர்களா? இன்றைக்கே ஆண்டவரிடத்தில் அதை மனஸ்தாபத்துடன் மன்னிப்பு கேளுங்க. அதனால் வந்த விளைவுகளை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. நீங்கள் உங்கள் சுய லாபத்துக்காக அன்னைக்கு சீகேம் பட்டணத்தார், அதாவது அந்த அபிமலைக்கு தன்னுடைய தாயாரின் உறவுக்காரர்களிடத்துல போய் அழகா பேசுறான், அந்த பேச்சினால கவரப்பட்டு அவங்களும் கடைசியில் அழிந்து போனாங்க. அவங்களுக்கும் வாழ்க்கை இல்லை, அதை பேசின அபிமலைக்குக்கும் வாழ்க்கை இல்லை. அவன் பதவியில இருந்துலாம் ஆளுகை செய்யலாம் நினைச்சான், உயிரை கூட அவனால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. ஹாலலூயா! தேவன் எவ்வளவு திட்டமாக, எவ்வளவு அழுத்தமாக, எவ்வளவு ஒரு எச்சரிப்பாக வேதாகமத்தில் இவைகளை எழுதி வைத்திருக்கிறார். நாம் அது குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அபிமலக்கின் சுபாவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இச்சகம் பேசும் வார்த்தைகள், இச்சகமான வார்த்தைகளை பேசுகிறது அந்த அந்நிய ஸ்திரீ பரஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதுல அபிமலைக்கும் அப்படிதான் வார்த்தைகளை பேசுறான். ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக ஒருத்தருக்கு சாதகமாக பேசினோடனே அப்படி சேர்ந்துருவாங்க. குடும்பத்துக்குள்ளேயோ எங்கேயோ நம்ம இப்படி செய்திருந்தோம் என்றால் இன்றைக்கு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். அபிமலைக்கின் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பயங்கர காரியம் என்னவென்றால், சகோதரர்களை கொலை செய்தான். சகோதரர்களை கொலை செய்தான். இன்னைக்கு நிச்சயம் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் கத்தி எடுத்து கொலை செய்ய மாட்டோம், ஆனால் வார்த்தையினால் பகை கொலை நடக்காவிட்டாலும் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார் பகைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு அங்கே வந்து கொலை, இங்கே பகை. அப்போ யாரை பகைத்து கொண்டிருக்கிறோம்? உங்களுக்கு சகோதரருக்குள் நீங்கள் ஒருமனமாக இருக்கிறீர்களா? சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்கிறீர்களா? பற்றுதலாக இருக்கிறீர்களா இல்லை பகையாக இருக்கிறீர்களா? பகையை தேவன் வெறுக்கிறார். பகைக்கக்கூடாது, பகை வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பகைக்காத, ஒருவேளை எழுத்தின்படி கொலை செய்யாவிட்டாலும் பகை வேண்டாம். அதுபோல கொலை என்பது இன்னொரு காரியம், அவர்களுடைய நற்பெயரை கெடுப்பது. அன்னைக்கு அவன் எல்லாரையும் கொலை செய்துட்டான். அதே போல இன்னைக்கு சில சில ஒவ்வொருத்தரை பற்றி நல்ல பெயர்களை கெடுத்துட்டே வரும்போது என்ன பற்றி அப்போ எல்லாரும் ரொம்ப நல்லா நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குறை, இந்த இவங்களுக்கு இந்த குறை, அவங்ககிட்ட இந்த தப்பு, இவங்ககிட்ட அந்த தப்பு, என்கிட்ட ஒரு தப்புமே இல்லை. எல்லாரும் என்னையும் நல்லா நினைப்பாங்க, என்னை இதில் பயன்படுத்துவார்கள், எனக்கு இதை தருவார்கள் என்று சொல்லி அற்பமான விஷயங்களுக்காக மற்றவர்களுடைய பெயரை கெடுக்கிற அனுபவம் இருக்கிறதா? தேவ பிள்ளைகளே, இந்த அபிமலைக்கின் சுபாவமும் நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். யோஸ், இது ஒரு நாளில் செய்து முடிக்க முடியாது, நிச்சயமா ஒரு நாளில் எல்லாம் அழிக்க முடியாது. ஒவ்வொரு நேரம் அதை யோசித்து யோசித்து பழைய காரியங்களை எல்லாம் அழித்து கிளியர் பண்ணிடுவோம். ஒருவேளை நம்ம அழிக்க மறந்திருப்போம் என்றால், விட்டுவிட்டோம் என்றால், திடீரென்று இந்த அபிமலைக்குக்கோ இல்லை சிசராவுக்கோ வந்தது போல தேவனுடைய கோபம் நம்மேல் வரும்போது, ஏன் தேவன் எனக்கு இதை தந்திருக்கிறார், ஏன் இதை அனுமதித்து விட்டார், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று சொல்லி நாம் குழம்பி போவோம். நாம் தேவ ஜனந்தானே, நான் ஜோம் பண்ணுறனே, பைபிள் படிக்கிறனே, சபைக்கு போகிறனே, நற்கிரியை செய்கிறனே, காணிக்க கொடுக்கிறனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று ஆராய்ந்து பார்த்தாலும் சில நேரம் தப்பை கண்டுபிடிக்கவே முடியாது. அதை கண்டுபிடிக்க வேண்டிய காலம் எதுவென்றால், அமைதியாக வாழ்க்கை நல்ல முறையில் போயிட்டு இருக்கும்போது இப்படி சில வார்த்தைகள் ஆவியானவர் தருகிறார் அல்லவா, அந்த நேரத்தில் நாம் அவற்றை கண்டுபிடிப்போம், நம் வாழ்க்கையை சரி பண்ணி கொள்ளுவோம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்ற தேவ வசனத்தின்படி இந்த செய்கைகளை அழித்து அவருக்குள்ளாக பிழைப்போம். ஹாலல்லூயா! முழங்கால் படியிடுவோம். அழித்து அவருக்குள்ளாக பிழைப்போம். ஹாலல்லூயா! முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெப நிலைமைக்குள்ளாக வந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. சிசராவுடைய சுபாவமான அந்த ஆணவம் கர்வம் அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம். ஹல்லேலூயா. தேவ ஜனத்தை ஒடுக்குகிற பயங்கரமான ஒரு பாவம் இது. ஹல்லேலூயா. ஒடுங்கி போனீர்களோ, ஒடுங்கி போனீர்களோ ஆவியினால், ஆவியினால், தேவ ஆவியினால், தேவனுடைய வசனத்தினால், தேவனுடைய பலத்தினால் அழிக்கும்படி எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமை வேண்டாம், மேட்டிமை வேண்டாம், கர்வம் வேண்டாம், இருமாப்பு வேண்டாம், அகங்காரம் வேண்டாம், ஆணவம் வேண்டாம். தாழ்மையை தரித்து கொள்ள கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மையான இடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவே, தாழ்மையாய் நமக்காக நடந்து, தாழ்மையாய் சிலுவை கோலம், மனுஷக்கோலம் ஏற்று, சிலுவையை ஏற்று, நமக்காக பாடுகளை சகித்து மரித்தார் என்றால், ஆமே, நாம் எவ்வளவு தாழ்மையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவ்வளவு தாழ்மையாய் நடந்த இயேசுவை தான் உயர்த்தினார் பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. மரித்தோரின் முதற்பலனாக உயர்த்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிமலைக்கை போல ஏதோ ஒரு பதவி ஆசைக்காக, ஏதோ ஒரு பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், யாருடைய கண்களிலோ தயை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆதரவு திரட்டும்படி, உங்களுக்காக சில பேசுகிறவர்கள் இவர்களை ஏற்படுத்தும்படிக்கு இச்சக வார்த்தைகளை பேசுகிறீர்களா? ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இவன் பேசினது எலும்பில் எலும்பு, எலும்பு மாம்சமம் என்று சொன்னான். அவங்க அம்மா குடும்பத்தார் பேசினது உண்மை, வார்த்தை உண்மை. ஆனால் எங்கே எப்படி பேசி எப்படி காரியம் சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு தந்திரமான எண்ணம் அல்லவா இது. அந்த வார்த்தை அந்த இடத்துல சொல்லி அந்த ஜனங்களை தன் நண்டையிலே சேர்த்து கொண்டானே. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை காரியங்கள் அப்படி செய்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. குடும்பத்திலா, வேலை ஸ்தலத்திலா, சபையிலா, எங்கே 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 செய்திருக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி கேட்பாப்பா, இச்சகமான வார்த்தை, ஒரு வார்த்தையை சொல்லி உடனே அவங்கெல்லாம் எனக்கு அப்படி சப்போர்ட் பண்ணிட்டாங்க. உண்மைதான், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும். என் உள்ளத்தின் ஆழத்தில் இப்படி ஒரு ஆசை இருந்ததுனால நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சுத்தமாக்குமப்பா, இன்னும் பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆமென். இந்த பொல்லாத செயல்கள் அழிக்கப்பட வேண்டுமே, பொல்லாத செயல்கள் அழிக்கப்பட வேண்டுமே ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைப்பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவிய பெற்றிருக்கிறோம் உண்மைதான், இயேசுவோடு உடன்படிக்கை செய்து கொண்ட உண்மைதான், ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோம்னு சொல்லுகிறோம் உண்மைதான். ஆனால் மற்றவர்களுடைய பெயரை கெடுப்பது, சகோதரரை பகைப்பது, அது குடும்பத்தில் உள்ள சகோதரராக இருக்கலாம், இல்லை சபையின் சகோதரத்துவமாக இருக்கலாம். எங்கேயும் பகை வேண்டாம். நற்பெயரை கெடுக்கிற வார்த்தைகள் பேச வேண்டாம். ஹல்லேலூயா. யாரை குறித்தாவது நற்சாட்சி தேவைப்படும் போது உங்களை அணுகினால் என்ன சாட்சி சொல்லுவீர்கள்? பொய் சாட்சி சொல்ல வேண்டாம். ஆனால் உண்மையை சொல்லி உண்மையான நற்சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை அது எனக்கு தான் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு கிடைக்கணும், என் குடும்பத்துக்கு வரணும் என்ற எண்ணத்தோடு ஏதோ பேசிவிட்டோம் என்றால் அது தேவனுக்கு பிரியமல்ல, அது மனுஷ கொலை பாதகம். பகை வேண்டாம், பகை வேண்டாம். க்ளோரி பலக்க மாரியான் தலனமா ஷபபரி பிரிபிக்க மோரியான் தலனமா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. புதிதாக்கும் பரிசுத்தரி புதுப்படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரி புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருவாக்கும், என்னை உடைத்து விடும் உருவாக்கும், பண்படுத்தும் பயன்படுத்தும் என்னை, பண்படுத்தும் பயன்படுத்தும்
தும் புதிதாக்கும் பரிசுத்தரீ புதுபடைப்பாய் மாற்றுமையா புதிதாக்கும் பரிசுத்தரீ புதுபடைப்பாய் மாற்றுமையா உடைத்து விடும் உருவாக்கும் என்னை உடைத்து விடும் உருவாக்கும் பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் அப்பா ஹல்லேலூயா என்னை இன்னும் புதிதாக்கும் ஆண்டவரே ஹல்லேலூயா பரிசுத்தரே நீர் விரும்புகிற புதிய சிருஷ்டியா என்னை மாற்றுவீராக என்னை இன்னும் உடைத்துமக்கென்று உருவாக்கும் அப்பா உருவாக்கும் நான் உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் வந்து சேரும்படியாகவும் அப்பா என்னால் அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும் படைக்கும் என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றிவிடும் அப்பா உம் கரத்தில் நீர் விரும்புகிற பாத்திரமாக என்னை வணைந்து ஆவியானவரே உமக்கன்று என்னை சிருஷ்டித்து விடுவீராக தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த மகிழ்ச்சியான பகல் வேளையில் உம்முடைய சமூகத்திலே வர உன் வார்த்தைகளை தியானிக்க நீர் தந்த பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தேவனுடைய கிருபை எங்கள் மீது இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று எங்களுக்கு ஒரு அழகான வாசலை திறந்து இந்த நாளில் வைத்திருக்கிறீர் அப்பா நாங்கள் தியானித்தபடி அந்த சிசராவின் தீய குணங்களான ஆணவம் அப்பா இப்படிப்பட்ட இருமாப்பு பெருமை மேட்டிமையான எண்ணங்கள் எங்களுக்குள்ளாய் துளியளவு கூட இருக்கக்கூடாதப்பா ஒரு சாயல் கூட அதில் எங்களில் வர வேண்டாம் அப்பா இதுவரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களில் வெளிப்பட்டிருக்குமானால் எங்கள் வார்த்தையிலோ செயல்பாடுகளிலோ எங்கள் பார்வையிலோ எப்படி எங்களில் வெளிப்பட்டதானாலும் தயவாய் மன்னித்தருளுவீராக உடைய கிருபையை கட்டளையிடும் ஒவ்வொரு நாளும் இவற்றிலே பரிசுத்த ஆவியினாலே தேவ வார்த்தையினாலே ஜெயம் கொண்டு வாழ கிருபை தாரும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே அபிமலேக்குடைய செயல்பாடுகளான அந்த இச்சகம் பேசும் வார்த்தைகள் எங்களில் இருக்கவே கூடாதப்பா யாரையும் எங்களுக்காக எங்களுடைய சுயநலத்துக்காக எங்களுடைய நன்மைக்காக எங்களுடைய உயர்வுக்காக எங்களுடைய பதவிக்காக எங்களுடைய ஆசைக்காக என்று ஒருவரையும் இச்சக வார்த்தைகள் பேசி எங்களிடத்தில் பட்சமாய் சேர்க்காதபடி எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை மன்னியும் ஆண்டவர் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்பட்டு இருக்குமானால் கிருபையாய் மன்னித்து அதனால் வந்த சாபங்களை எல்லாம் அகற்றி போடுவீராக அப்படியே இச்சகம் பேசும் வார்த்தைகள் வரவே கூடாதபடி வராதபடி இனிமேல் எங்கள் வாயில் வராதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும் யாருடைய பெயரை கெடுக்கிறது போல நாங்கள் பேசியிருந்தாலும் நடந்திருந்தாலும் செயல்பட்டிருந்தாலும் மன்னியும் ஆண்டவரே மன்னியும் அப்படியே பகையினால் சகோதரருக்குள்ளாக சகோதரிடத்தில் விரோதமாக இருக்கிற கிரியைகளை மன்னியும் மற்றவர்களுக்குள்ளாய் ஒருவேளை பகையை உண்டாக்கியிருந்தாலும் அவற்றையும் மன்னிப்பீராக எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் அப்பா இப்படிப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக தேவ ஆவியின் பலத்தினால் ஜெயம் பெற்ற பாத்திரங்களாக நாங்கள் விளங்கும் போது எங்களை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை தேசத்தில் தர இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் குடும்பங்களுக்குள்ளாய் தர இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா அப்பேற்பட்ட ஒரு ஜெப ஆவியை எங்களில் ஊற்றி அவ்விதமாய் ஜெபிக்கவும் எங்களுடைய விவேகமுள்ள செயல்பாடுகளினால் அந்த யாகைகளைப் போல அந்த ஸ்திரீயைப் போல பெரிய வெற்றியை காணவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம் ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெயமுள்ளவர்களாய் உங்களை மாற்றுவாராக ஆமேன் ஆமேன்